டீ காஃபி குடிக்கும் போது ரஸ்க் சாப்பிடுபவரா நீங்கள், இனிமேல் இந்த தப்பை பண்ணாதீங்க, இல்லைன்னா அவ்வளோதான். டீ காஃபி சாப்பிடும்போது அதோட நொறுக்கு தீனிகளை வச்சு சாப்பிட்றது எல்லாருக்குமே விருப்பமான ஒன்று. பெரும்பாலும் இந்த நொறுக்கு தீனியாக இருக்கிறது ரஸ்க் தான். இந்த மொறுமொறுப்பான ரஸ்க் டீ குடிக்கக்கூடியது எல்லாருக்குமே சேர்த்து பிடிச்ச ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஆனால் இது பாதிப்பில்லாத சிற்றுண்ணியை தொடர்ந்து சாப்பிட்றது சில ஆரோக்கியத்தில் பாதகமான விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னு பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயமாக தாங்க இருக்குது. ஏன் இப்படி செய்யக்கூடாது அப்படின்றத பற்றியெல்லாம் தொடர்ந்து வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரஸ்க் எப்படி செயல்படுகிறது? ரஸ்க் செய்ய ரொட்டி மாவை வேக வச்சு துண்டுகளாக்கி அதுக்கப்புறமா பொன்னிறமாக மிருதுவாக மாறுற வரைக்கும் மறுபடியும் சுடணும். ரெண்டு முறை பேக்கிங் பண்ணும்போது இந்த தின்பண்டங்கள் வந்து ரொம்ப உலர்ந்ததாக மொறுமொறுப்பாக நீண்ட நாள் கெட்டு போகாமல் வைக்குது. கூடுதலாக ரஸ்குகளோடு வந்து சர்க்கரை, பால், முட்டை மற்றும் பிற பொருட்களும் சுவையூட்டப்படுது. வெற்று கேலரிகள். இந்த ரஸ்க்கு பார்க்கறதுக்கு கவர்ச்சியானதாக இருந்தாலும் குறைவான ஊட்டச்சத்து மதிப்பை வழங்குறதுனால திருப்தியற்றதாகவும் முக்கிய ஊட்டச்சத்துக்கள் இல்லாததாகவும் இருக்குது. இது கலரிஸ் நிறைந்தது. உங்கள் தினசரி கலரி உட்கொள்ளலை விரைவாக பூர்த்தி செய்யலாம். இது எடை அதிகரிப்புக்கு வழிவகுக்கும். ஒரு ரஸ்கில் 40-60 கலரிஸ் வரைக்கும் இருக்கலாம். ஸோ இதை தவிர்க்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது. சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட். ரஸ்கில் சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட் இருக்குது. இப்படிப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட் சாப்பிட்றது ரத்தத்தில் சர்க்கரையை வந்து அதிகரிக்கிறதுக்கு வழிவகுக்கும். இதனால் நம்ம மந்தமாக உணர்வோம். ரஸ்க் வந்து பொதுவாகவே சுத்திகரிக்கப்பட்ட மாவில் தயாரிக்கப்படுது. அதாவது இது வந்து உணவு நார் சத்து இல்லாதது. சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட் உங்கள் ரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்க வைக்கலாம். இது வந்து இன்சுலின் எதிர்ப்பு மற்றும் டைப் 2 நீரிழிவு நோய்க்கு வழிவகுக்கும். புரோட்டீன் இல்லாதவை. ரஸ்கில் புரோட்டீன் இல்லை. இது உடம்புக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு ஊட்டச்சத்து. புரோட்டீன் நிறைந்த பொருட்கள் உணவில் சேர்த்துக்கிறது நம்மை முழுமையாக வச்சிருக்கும். தசை வளர்ச்சியை ஆதரிக்கவும் இரத்த சர்க்கரை அளவை உறுதிப்படுத்தவும் உதவும். குறைவான நார் சத்துக்கள். ரஸ்கில் பொதுவாக நார் சத்து குறைவாக இருக்கிறதுனால பசி, செரிமான பிரச்சனை கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இது ஜீரணிக்க கடினமாக இருக்கலாம். மேலும் வீக்கம், வாயு, வளர்ச்சிகள், இறப்பை, குடல் துன்பத்தையும் ஏற்படுத்தும். ஊட்டச்சத்துக்கள் குறைவு. நம்ம உடம்பு சரியாக செயல்படுறதுக்கு பல வகையான விட்டமின் தாதுக்கள் தேவைப்படும். துரதிருஷ்டவசமாக ரஸ்க் பிஸ்கட்களால் நம்ம ஊட்டச்சத்து தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது. அதனால ரஸ்க் சாப்பிட்றது உங்களுக்கு எந்த பயனையும் தராது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.